हेलो फ्रेंड्स, वेलकम टू गी जेनी आलन रॉस वर्ल्ड। इन्नैक्कु नम्मलोड चैनल ले कैरट क्रीम एप्पडी प्रिपेयर पण्रदु, अदै एप्पडी यूस पण्रदु, अदोड बेनिफिट्स एन्ना अप्पडिंगर वीडियो दांगा पार्क्क पोरोम। ऑलरेडी नम्म चैनल ले रोज क्रीम, कुकुम्बर फेस क्रीम, अदुक्कप्पुरमा कोरियन राइस क्रीम, इदेल्लाम एप्पडी प्रिपेयर पण्रदु, अदोड यूसेस एन्नंगर वीडियो वंदु पोट्टिरुक्कोम। उंगलुक्कु वेणुमना नींगा पोयि चेक पण्णि पार्त्तुक्कोंगा। इनकी नम्बर कैरट क्रीम प्रिपेर पड़ा ना मीडियम सैज कैरट ना तोल सीवे कलवीट कुटी कुटिया पीससा कट पड़ी एचक्रेन इकम और मिक्सी जार नम्बर ना वो फैन पेस्टा अरे वचिकल वो नम्बर फिल्टर पड़ी इतमी और बउल् ट्रांसफर पड़ी एचकल इमुक कैरट जूस वो रेडी आ இதக்கப்புறமா இத வந்து இன்னொரு பவுல் எடுத்து அதுல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கேரட் ஜூஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கலாம், இல்லனா நீங்க அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கார்ன்ஃப்ளார் தான் எடுத்து ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து கட்டி இல்லாத அளவுக்கு நீங்க நல்லா வந்து இத mix பண்ணி விட்டுக்கங்க. இன்னைக்கு நம்ம டபுள் பாயில் மெத்தட்ல தான் இத வந்து ஹீட் பண்ணப் போறோம். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி வெச்சு அதை நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேரட்டும் கார்ன்ஃப்ளாரும் mix பண்ணி வச்சிருக்க பவுல் எடுத்து அதையும் இந்த மாதிரி உள்ள வச்சு நம்ம நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லயே இது வந்து நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். நம்ம கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிருக்கதனால இதுக்கு அப்புறமா இது கூட நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்து அதை mix பண்ணிக்கிறேன். கூடவே 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் கோகனட் ஆயில் வந்து mix பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா விட்டமின் ஈ கேப்சூல் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இத ஃபுல்லா நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா இத நீங்க ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இத வந்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஹிமாலயா ப்ராடக்ட்ல தான் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் ஆலோவேரா ஜெல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் ஜெல் வந்து யூஸ் பண்ணீங்கனா நீங்க 10 டேஸ் வர ஃபிரிட்ஜ்ல இத வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நேச்சுரலா ஆலோவேரா ஜெல் வீட்ல இருக்கத யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படினா 1 வீக் வரைக்கும் இந்த க்ரீம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிரிட்ஜ்ல வெச்சு. நீங்கள் எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் உங்கள் ஃபேஸில் கீழேருந்து மேலே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த க்ரீமையும் நீங்கள் வந்து நைட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது, இது ஸ்கின்னுக்கு பூஸ்டராக செயல்படும். உங்கள் ஃபேஸில் வந்து சுருக்கம் இல்லாமல் இது வந்து பாதுகாக்கும். வடுக்கள் வராமலும் உங்கள் ஃபேஸை வந்து இது தடுக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனை வந்து அதிகப்படுத்தி உங்கள் ஸ்கின் வந்து சுருக்கம் இல்லாமலும் இது பாதுகாக்கும். கேரட்ல விட்டமின் சி அதிகமாக இருக்குது, இந்த விட்டமின் சி தான் கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் உங்கள் ஃபேஸ் வந்து தங்கம் மாதிரி ஜொலிக்கும். உங்கள் ஸ்கின்னோட நிறம் குறையாமல் உங்கள் ஸ்கின்னோட நிறத்தை இழக்காமலேயே உங்கள் ஃபேஸோட பிரைட்னஸ் அதிகப்படுத்தி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக பொலிவாக இருக்கிறதுக்கு தங்கம் மாதிரி ஜொலிக்கிறதுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த க்ரீமை நீங்களும் உங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், யார் வேணாலும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.